வணக்கம். நீங்கள் பார்த்துட்டுருக்கிற கேர்ள் டாக்கிஸ் சேனல். நம்ம சேனலில் சைக்காலஜி பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அது வந்து சைக்காலஜினா என்ன, அதோடய யூஸஸ் என்ன, அதோட வரலாறு என்ன, அதில் என்னென்ன பிரான்ச் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பிரெயின்னா என்ன, அதோட டிவிஷன் என்ன, அதே மாதிரி நம்ம மைண்ட்னா என்ன, பிரெயினும் மைண்டும் என்ன டிஃப்ரென்ஸ், அதையெல்லாம் பற்றியுமே இது வரைக்கும் போட்ட வீடியோவில் பேசியிருப்போம். இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக், இதுவுமே சைக்காலஜிக்குள்ளே தான் வரும். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷன். சென்சேஷன் அடையிறது அது வந்து உங்களோட பர்செப்ஷன், அதாவது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அதை பொறுத்து தான் அந்த பர்செப்ஷனை வந்து சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோம், அதாவது நமக்கு நார்மலாக இருக்க சென்சேஷன் ஒரு உணர்றோம், அந்த உணர்வுகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதை பற்றி தான் இந்த பர்செப்ஷனில் வந்து பேசுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சென்சேஷன் அப்படின்னா என்னன்னு தெளிவாக பார்த்துடலாம். அதாவது ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து சென்சேஷனில் என்னெல்லாம் சொல்லுவோம், உணர்வுகள் அதெல்லாம் எது சொல்லுவோம், கண்ணில் பார்க்குறது, அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்மெல் வருது, பிரியாணி ஸ்மெல் வருதுன்னா அந்த பிரியாணி ஸ்மெல்லை மோந்து பார்க்குறது ஒரு சென்சேஷன் தான், டேஸ்ட் பண்ணுறது ஒரு சென்சேஷன் தான், நம்மளை யாராவது தொட்டாங்கன்னா அதுவும் ஒரு சென்சேஷன் தான், ஏன் இப்போ நான் பேசுகிறது நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா அதுவுமே ஒரு சென்சேஷன் தான். இது எல்லாமே சென்சேஷனுக்குள்ளே வரும். சிம்பிளாக சொல்லணும்னா சென்சேஷன் அப்படிங்கிறது, இப்போ நான் பேசிகிட்ருக்கேன்ல, இதை வந்து ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஸ்டிமுலஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு எது வந்து உணர்ச்சியை உண்டாக்குதோ அதுதான் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது அப்படிங்கிறது சென்சேஷன், அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பர்செப்ஷன். இதில் நம்ம கிளியர் ஆயாச்சு. இந்த சென்சேஷனில் ஒரு மேஜரான ஒரு தியரி இருக்குது. அது என்னென்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் டிடக்ஷன் தியரிம்பாங்க. அந்த தியரியை பற்றி எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான தியரி, இதனால தான் பல பிரச்சனைகள் வருது. ஓகேவா? இதில் வந்து ஒரு பேசிக்கான டிசைன் இருக்கும், நாலு விஷயம் இருக்கும், அதை பற்றி நான் தெளிவாகவே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஹிட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபால்ஸ் அலாரம்னு ரெண்டாவது சொல்லுவாங்க, மூணாவது மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நாலாவது கரெக்ட் ரிஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னடா என்னென்னமோ சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க, நான் எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன். ஹிட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அது கேட்குது அப்படின்னா ஹிட்டு, அதாவது வந்து ஸ்டிமுலஸும் இருக்குது அதுக்கான சென்சேஷனும் இருக்குது அப்படின்னா அது வந்து ஹிட். எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரியாணி ஸ்மெல், உண்மையாகவே யார் வீட்லேயோ பிரியாணி சமைக்கிறாங்க நீங்கள் உணர்றீங்கன்னா அது ஹிட்டு. ஓகேவா? இதுவே வந்து ஃபால்ஸ் அலாரம் அப்படின்னா என்னென்னா, அங்கே வந்து ஸ்டிமுலஸே இருக்காது, அதாவது அந்த உணர்றதுக்கான ஒரு பொருளுமே இருக்காது, ஆனால் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இந்த பிரியாணி ஸ்மெல்லே எடுத்துக்கலாம். நீங்கள் பிரியாணி எதிர்பார்த்துட்ருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பிரியாணி கிடச்சிருக்காது. அப்போ என்ன தோணும், டக்குனு வந்து ஒரு பிரியாணி ஸ்மெல் வர மாதிரி தோணும், ஆனால் அங்கே யார் வீட்லையுமே பிரியாணி செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படி வந்துச்சுன்னா அது ஃபால்ஸ் அலாரம். ஓகேவா? இதை தான் வந்து ஃபால்ஸ் அலாரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு நடந்திருக்கு அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸுன்னு சொன்னேன், மிஸ்ஸுனாலே நமக்கு டீச்சர் தான் நான் வரும், ஆனால் அந்த டீச்சர் இங்கே சொல்லலை. மிஸ்ஸுனா என்னென்னா, உங்களுக்கு வந்து ஸ்டிமுலஸ் இருக்கும், அதாவது அந்த பொருள் இருக்கும், ஆனால் நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீங்க. இது வந்து நிறையா பேருக்கு டிவி பார்க்கும்போது நடந்திருக்கும். டிவி பார்க்கும்போது வீட்டில் கூப்பிட்ருப்பாங்க, அம்மா வந்து கூப்பிட்ருப்பாங்க நம்மளை, டே இங்கே வாடா ஒரு வேலை செய், இங்கே வாமா ஒரு வேலை செய்யின்னு, நம்ம காதலே விழுந்திருக்காது, அந்த மாதிரி டிவியை பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி அவங்க கூப்பிட்றாங்க, நம்ம காதில் விழுகலை, நம்ம வந்து அதை உணரலை அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, மிஸ்ஸுங்கிற டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டிமுலஸ் இருக்குது, நம்ம அதை உணரலை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கரெக்ட் ரிஜெக்ஷன் என்னென்னா, அங்கே பொருளே இல்லை, அதை நான் உணரலை. இப்போ வந்து அங்கே தண்ணி ஓடுதா அப்படின்னு கேட்குறாங்க, அங்கே பார்த்தா மழை தான் இருக்குது, அங்கே தண்ணியும் இல்லை, அதனால் நான் உணரலை அப்படின்னு சொன்னால் அது வந்து கரெக்ட் ரிஜெக்ஷன். இதுதான் வந்து இந்த சிக்னல் ரிடக்ஷன் தியரியில் பேசிக்காக யூஸ் பண்ணுறது. இதே எதுக்கு நீ இங்கே சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால தான் நிறையா பிரச்சனைகள் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைட்டானிக் படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைட்டானிக் படத்தில் அந்த ஐஸ் கட்டி இருக்குல்ல, அந்த ஐஸ் கட்டியை வந்து அவங்க முன்னாடியே பார்த்துருந்தாங்கன்னா அந்த கப்பலை திருப்பி இருப்பாங்க. அங்கே ஐஸ் கட்டி இருக்குது, ஆனால் இவங்க பார்க்கல. அப்போ அந்த இடத்துல என்னது, மிஸ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இடத்துல தான் அந்த சிக்னல் டிடக்ஷன் தியரியை யூஸ் பண்ணி எந்த தவறும் நடக்காமல் இருக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதாவது அவங்க மனநிலையை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ரெசன்ட் ரியாலிட்டியில் இல்லை, அவங்க வேறு ஏதோ விஷயத்தில் மூழ்கி இருக்காங்க. அப்போ வந்து அவங்கள வேலைக்கு வச்சா நமக்கு வந்து நிறையா தவறுகள் நடக்கும். அப்போ அவங்கள வந்து சரி பண்ணிவிட்டு நம்ம வேலைக்கு வைக்கணும்.
இதுவே வந்து இல்லாத பொருளை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது வேறு லெவலில் பிரச்சனையை உண்டாக்கும். அதனால் வந்து இதை வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் செட்டப்பில் அதே மாதிரி வீட்லேயுமே நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்குறன்னா பார்க்கலாம் ஓகேவா. இதுதான் சென்சேஷனில் மேஜராக பேசப்படுறது. நெக்ஸ்ட்டு பர்செப்ஷனை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து இதில் பர்செப்ஷன் பற்றி பேசிட்டோம்னா ரொம்ப பெருசாக போகும். அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகேவா. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கூட பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.